வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பட்டாவில் உங்கள் இடத்துடைய அளவுகள் வந்து குறைந்திருந்துச்சு அப்படின்னா அதை எப்படி மீண்டும் சரி செய்வது, உங்களுடைய உண்மையான இடத்திற்கும் உங்களுடைய பட்டாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துடைய அளவிற்கும் எவ்வளவு வரை அந்த இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மீண்டும் அளந்து புதுப்பட்டாவாக பெற முடியும். அந்த புதுப்பட்டாவை பெறுவதற்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னா, அதை வந்து எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது, இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த பட்டா என்பது ஒரு நிலத்துடைய உரிமையாளருக்கு நமது வருவாய்த்துறை மூலியமாக வழங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம் தான் இந்த பட்டா. இந்த பட்டாவை பொறுத்தவரை பல்வேறு வகையான பட்டாக்கள் வந்து தற்போது நடைமுறையில் வந்து இருக்கிறது. என்னென்ன விதமான பட்டாக்கள்லாம் தற்போது நடைமுறையில் வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நத்தம் பட்டா, ரைத்து வரி பட்டா, யூடிஆர் பட்டா, தனிப்பட்டா, கூட்டுப்பட்டா, ஒப்படைப்பு பட்டா, தூசிப்பட்டா, டூசிப்பட்டா, மரப்பட்டா, இந்த மாதிரி பல்வேறு வகையான பட்டாக்கள் வந்து தற்போது நடைமுறையில் வந்து இருக்கிறது. இந்த ஒவ்வொரு பட்டாவுக்கும் ஒவ்வொரு சிறப்புகளும் இருக்கிறது. அந்த சிறப்புகள் என்ன அப்படிங்கிற பற்றி இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டால், உங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய அளவுகளை விட உங்களுடைய பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகள் வந்து குறைந்திருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எப்படி மீண்டும் சரி செய்வது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக புரிவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தகவலை வந்து உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 சென்டில் சொந்தமான ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துடைய அளவுகள் வந்து கரெக்டாக வந்து 5 சென்ட் இருக்குது. ஆனால் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய பட்டாவில் வந்து 4.5 சென்ட் தான் இருக்குது அப்படின்னா அந்த 4.5 சென்டை வந்து எப்படி 5 சென்டாக மாற்றுவது அப்படிங்கிற பற்றி தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நிலம் வந்து எங்கே இருக்கோ அந்த நிலத்துடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த நிலத்துடைய வகைப்பாடு வந்து நத்தமாக, நஞ்சையா, புஞ்சையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பட்டா மூலமாக தெரிந்து கொள்ளலாம். இதை விட இன்னும் எளிதாகவும் தெளிவாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இடத்திற்குன்னு ஒரு ஆப்பதி வீடு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அதாவது ஏர் ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஏர் ரிஜிஸ்டரில் அந்த இடத்துடைய வகைப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அக்யூரேட்டாக வந்து தெரிஞ்சுக்கிற முடியும். அதே மாதிரி அந்த இடத்துடைய நில அளவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, அந்த ஆப்பதி வீட்டில் அந்த இடத்துடைய அளவுகள் வந்து சரியாக இருந்து உங்களுடைய பட்டாவில் வந்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆப்பதிவேடை வைத்து உங்களுடைய பட்டாவை வந்து எளிதாக அந்த அளவை வந்து மாற்றிக்கொள்ள முடியும். அதே மாதிரி நமது நில அளவியல் துறை மூலியமாக மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சிலையும் அந்த நில அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ண வேண்டும். ஒருவேளை அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சிலையும் அந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருந்து உங்களுடைய பட்டாவில் வந்து அந்த அளவுகள் வந்து குறைந்திருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சு ப்ளஸ்ஸு அந்த ஏ ரிஜிஸ்டர் இந்த ரெண்டையும் வைத்து உங்களுடைய பட்டா வந்து எளிதாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் இடத்துடைய உண்மையான அளவு வந்து ஒரு 5 சென்ட் இருக்குது, ஆனால் பட்டாவில் வந்து ஒரு 4.5 சென்ட் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 1.5 சென்ட் வந்து என்ன காரணத்தினால விடப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த ஏ ரிஜிஸ்டர் மூலமாக செக் பண்ணிக்கிற முடியும். அதே மாதிரி இந்த எஃப்எம்இ ஸ்கெட்சிலையும் அந்த அளவுகள் வந்து எதனால் விடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிற முடியும். ஒருவேளை இந்த ஏ ரிஜிஸ்டர்லையும் அந்த எஃப்எம்இ ஸ்கெட்சிலையும் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எளிதாக உங்களுடைய பட்டா வந்து இந்த டாக்குமெண்ட்டை வைத்து அந்த பட்டாவுடைய அளவுகளை வந்து நம்மளால் வந்து மாட்டிக்கிற முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் இடத்துடைய அளவுகள் வந்து 5 சென்ட் இருக்குது, அதில் ஒரு 1.5 சென்டில் வந்து ஏதோ ஒரு ஆட்சேபனை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 1.5 சென்டுக்கு வந்து பட்டா வந்து கொடுக்க மாட்டாங்க. மீதம் இருக்கக்கூடிய இடத்துக்கு மட்டும்தான் பட்டா வந்து வழங்கப்பட்டிருக்கும். அந்த ஆட்சேபனை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எப்போ தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்திற்குன்னு ஒரு ஆப்பதிவேடு அதாவது ஏர் ரிஜிஸ்டர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த ஏர் ரிஜிஸ்டரில் அந்த இடத்துக்கு எதுவும் ஆட்சேபனை இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுங்க. ஒருவேளை அந்த இடத்துக்கு வந்து எந்த ஒரு ஆட்சேபனையுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏர் ரிஜிஸ்டரில் வந்து என்ன அளவுகள் இருக்கோ அதே அளவுகளும் அந்த எஃப்எம்இ ஸ்கெட்சிலையும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை ரெண்டையும் வைத்து உங்களுடைய பட்டா வந்து எளிதாக நீ வந்து மாற்றிக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு,
உங்கள் நிலத்துடைய அளவுகள் வந்து ஒரு 3 அடி குறைவாக இருக்குது அல்லது 4 அடி குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்த வந்து ரீசர்வே வந்து நம்மளால் வந்து பண்ண முடியாது. ஒரு இடத்த வந்து எப்பொழுது ரீசர்வே வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துடைய ஆப்பதிவேட்டில் வந்து அந்த இடத்துடைய அளவுகள் எல்லாம் சரியாக இருந்து இந்த எஃப்எம்பி ஸ்கெட்சில் மட்டும் அந்த இடத்துடைய அளவுகள் வந்து தவறுதலாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்த வந்து நம்மளால் வந்து ரீசர்வே வந்து பண்ண முடியும். அந்த ரீசர்வே பண்ணுவதற்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது. அது என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நிலத்துடைய வகைப்பாடு வந்து நஞ்சையாக இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சமாக 6 அடிக்கு மேலே குறைவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த வந்து ரீசர்வே பண்ணி அந்த அளவுகளை வந்து பட்டால் வந்து மாற்ற முடியும். அதே புஞ்சை நிலமாக இருந்துச்சு அப்படின்னா 13 அடிக்கு மேலே குறைவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்த வந்து ரீசர்வே பண்ணி அந்த அளவுகளை வந்து நம்ம வந்து பட்டால் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இந்த கண்டிஷன் படி தான் உங்கள் இடத்துகளை வந்து ரீசர்வே வந்து பண்ண முடியும். உங்கள் இடத்துடைய அளவுகள் வந்து ஒரு 1 அடி குறைவாக இருக்குது அல்லது 2 அடி குறைவாக இருக்குது அல்லது ஒரு 3 அடி குறைவாக இருக்குது அப்படின்னா அது போன்ற நேரங்களில் அந்த இடத்த வந்து ரீசர்வே வந்து பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, உங்கள் நிலத்துடைய அளவுகள் ஏ ரிஜிஸ்டரில் மட்டும் தவறுதலாக இருந்து அந்த நிலத்துடைய எஃப்எம்பி ஸ்கெட்சில் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளை வைத்து அந்த ஏ ரிஜிஸ்டரை வந்து நம்மளால் வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். உங்களுடைய பட்டாவுடைய அளவுகளை வந்து மாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக ஏ ரிஜிஸ்டரில் வந்து அந்த அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கணும். அடுத்து வந்து அந்த இடத்துடைய எஃப்எம்பி ஸ்கெட்சிலையும் அந்த இடத்துடைய அளவுகள் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய பட்டாவில் இருக்கக்கூடிய அந்த அளவுகளை வந்து நம்மளால் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ உங்கள் நிலத்துடைய அளவுகள் வந்து ஆப்பதிவேட்டிலும் கரெக்டாக இருக்குது, அதோடைய புலப்படத்திலும் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஏற்கனவே வழங்கப்பட்ட பட்டாவில் மட்டும்தான் அந்த அளவுகள் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மீண்டும் அந்த பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து சரி செய்வதற்கு நீங்கள் வந்து எங்கே மனு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பட்டா நிலம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வட்டாட்சியருக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து மனு கொடுக்கணும். அந்த வட்டாட்சியர் வந்து அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னா அடுத்து வந்து மேல்முறையீடு வந்து கோட்டாட்சியருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மனு கொடுக்கணும். அந்த கோட்டாட்சியரும் அந்த மனு மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னா மாவட்ட ஆட்சியருக்கு வந்து நீங்கள் வந்து புகார் மனு வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துடைய அளவுகளை வந்து நீங்கள் வந்து எளிதாக பட்டால் வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இப்போ இதில் நம்ம எல்லோருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இந்த ஆப்பதிவேடாக இருக்கட்டும் அல்லது புலப்படமாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி எங்கே போய் நம்மளால் வந்து பெற முடியும், அதை வந்து செக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய விஓ ஆஃபீஸில் வந்து இந்த ஆப்பதிவேடு வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக அந்த இடத்துடைய வகைப்பாடு என்ன, அந்த இடத்துடைய அளவுகள் என்ன அப்படிங்கிறது வந்து நம்மளால் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். அதே போல் அந்த நிலத்துடைய புலப்படமும் அவர்கள் மூலமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதன் மூலியமாக அந்த நிலத்துடைய அளவுகள் என்ன, அந்த நிலத்தில் வந்து எதுவும் ஆட்சேபனை இருக்கா அப்படிங்கிறதையும் நம்மளால் வந்து எளிதாக தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த தகவல்களை பெறுவதற்கு அந்த விஓ வந்து மறுக்கிறாரு அல்லது அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து மறுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டிஐ மூலமாக மனு கொடுத்து அந்த தகவல்களை வந்து எளிதாக நீங்கள் வந்து பெற முடியும். இந்த மாதிரி தான் உங்களுடைய பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து நீங்கள் வந்து எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும். எப்போ ஒரு நபர் வந்து பட்டாவில் இருக்கக்கூடிய அளவுகளை வந்து மாற்ற முடியும், எப்பொழுதெல்லாம் மாற்ற முடியாது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து எளிதாக இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, இது தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.